வணக்கம் பெபுட் வியூவர்ஸ் நீங்க பாருங்கள் பெபுட் சேனல் நாங்கள் பார்த்தி ஸோ பொருட்டோ இஸ் த நெக்ஸ்ட் மினட்டோன்னு சொன்னா நம்புவீங்களா சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பொருட்டோ வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் கேரக்டர் நான் சொல்லுவேன் சோ நம்ம நருட்டோ அண்ட் நம்ம மினட்டோ ஸோ டூ ஜென்ரேஷன் ஆஃப் அண்ட் ஆஃப் பவர்ஃபுல் பீப்புள் ஸோ நம்ம மினோ வந்து ஒரு கூஃபினஸ் அவட்டுமே வந்து இருக்கும் கூஃபினஸ் மீன்ஸ் இந்த சைல்டிஷாக நடந்துக்கிற நம்ம நர்டோ வந்து எப்படி நம்ம சில்லியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவாரோ அதே மாதிரி நம்ம மினட்டோடையும் வந்து கூஃபினஸ் வந்து இருக்கும் பட் அது மோஸ்ட்லி நம்ம குஷ்னட்டேன் வந்தது பட் நம்ம மினட்டோ வந்து ஒரு யங் ஜீனியஸ் ஒரு ப்ரோடிஜின்னு கூட சொல்லலாம் பிகாஸ் நம்ம அந்த வந்து சொல்லியிருப்பேன் நம்ம மின்னட்டு மாதிரி வந்து போய் ஒரு ஜீனியஸ் வந்து இந்த ஒரு நூறு வருஷத்தில் வந்து பையன் பிறக்க மாட்டாங்கன்ட்டு பட் தலைவா ஆல்ரெடி வந்து பையன் நம்ம பொருட்டோ பிறந்துட்டார் ஸோ ஏன் நம்ம பொருட்டோ வந்து பையன் ஜீனியஸ்ன்னு சொல்கிறேன்னா ஸோ நம்ம பொருட்டோ வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம நருட்டோட கூஃபினியஸ்மே அவர்கிட்ட வந்து பையன் இருக்குது ஐ மீன் நம்ம நருட்டோ மாதிரி தானே ஸோ என்னதாக இருந்தாலுமே நம்ம ஃபாதர் சன் அந்த ஒரு அப்படி வந்து பிறேன் ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது தான் செய்யும் பட் நம்ம பொருட்டோ வந்து பையன் ஒரு ஜீனியஸ் தான் பிகாஸ் நம்ம நரட்டோ வந்து பையன் வந்து குராமோட ஹெல்ப் இருந்துச்சு நம்ம நருட்டோக்கு வந்து பையன் வந்து எஸ் நிறைய பேர் ஹேட் பண்ணாங்க அது வந்து பையன் இருக்கட்டுமே பட் நம்ம நறுட்டு வந்து தன தானே பில்ட் பண்ணாரு பட் அவர் வந்து பேர் வந்து ஒரு யங் ஏஜில் வந்து பேன் மிகப்பெரிய ஒரு ப்ராடஜி இல்லை வந்து பேர் வந்து மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் கிடையாது எஸ் நம்ம நர்டோ வந்து பேர்ந்து ஒரு வார் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை வந்து பேர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி கெயின் பண்ணி தான் அந்த பையன் கற்றுக்கிட்டான்னு சொல்லலாம் பட் நம்ம பொருட்டோ அந்த மாதிரி கிடையாது அவர் வந்து பேர் ஒரு மினட்டு மாதிரி வந்து போய் ஒரு ப்ராடஜி ஸோ சிம்பிளாக சொன்னால் நம்ம சாஸ்கே மாதிரி கூட சொல்லலாம் ஏன் நம்ம சாஸ்கே வந்து பேர்ந்து அவர் வந்து எது செஞ்சாலுமே நல்லா செஞ்சார் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிரியா நம்ம நம்ம நர்டோ ஒரு கே கிளாஸ் அவங்க பையன் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பையன் ஃபைட்டில் தான் அந்த பையன் அந்த எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்க பட் பவர்ஃபுல்லாக மாறினாங்க ஆனால் நம்ம ஒரு மாறும் நம்ம சாஸ்கே ஸோ இவங்களாம் ஒரு தனி கிளாஸ் இவங்களாம் அந்த பேருந்து எப்படின்னு தெரியும் நம்ம கக்காஷி கூட சொல்லலாம் இவங்களாம் அந்த பேர் எஃபர்ட் கம்மியா இருக்கும் பட் அந்த பவர்ஃபுல்லான பேருந்து மாறுவாங்க அண்ட் இங்களுக்கு வந்து பேருந்து எல்லாமே ஈஸியா இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தா நம்ம பொருட்டு வந்து மிக்சர் ஆஃப் தீ ஸ்டூன்னு நான் சொல்லுவேன் ஸோ எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மினெட்டோட ஒரு ஜீனியஸ் ஏன்னு சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா மினட் வந்து அந்த ஈஸியாக எந்த ஜிட்ஸ்னாலும் கற்றுக்க முடிஞ்சிச்சு ஆனால் தன்னோட ஓன் ஃப்ளைங் ரஜின் டெக்னிக் வந்து செம்மையான ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு டெக்னிக் ஏன்னு கேட்டீங்க செகண்ட் ஒகா இருப்பேன் நம்ம இவர் வந்து போய் எடுத்துப்பாரு அது எடுத்துக்கிட்டாலுமே அந்த ஜிட்ஸ் வந்து பயன் பெர்ஃபெக்ட் பண்ணது வந்து நம்ம மினோ தான் பிகாஸ் நம்ம செகண்ட் ஒக்காகவே வந்து சொல்லியிருப்பேன் நம்ம டோபிராமாவே என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டிங்கன்னா என்ன விட வந்து நீங்கள் தான் அந்த ஃபிளைங் ரெஜின் வந்து அந்த பக்காவாக யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு ஸோ அதுவே ஒரு காம்ப்ளிமெண்ட் தான் பிகாஸ் அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் லெஜண்டரி பர்சன்டேஜ் வருது ஸோ அப்படி இருக்கும்போது மெயினாக வந்து ஒரு ஜீனியஸ் அண்ட் நம்ம பொருட்டோ ஏன் ஜீனியஸ்னு சொல்கிறோம்னா லைக் நம்ம நருட்டோ விட நம்ம பொருட்டோ அந்த பேருந்து ஆல்ரெடி அவரால் அந்த பேருந்து நிறைய சக்கராஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் ஆடி அந்த பேருந்து அவரால் நாலு சக்கர நேச்சர் வந்து போய் யூஸ் பண்ண முடிச்சிச்சு விண்ட் அண்ட் வாட்டர் இயர் அண்ட் ஆல்சோ ஃபயர் ஸோ இந்த நாளுக்கு எனக்கு பேர் யூஸ் பண்ண முடிச்சுச்சு அண்ட் நீங்கள் விண்ட் அண்ட் ஃபயருக்கு வந்து பேர் அந்த ஒத்து போகுமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த யூசஸ் ஆஃப் விண்ட் வந்து போய் அந்த ஃபயர் யூஸ் பண்ண முடியாது பட் நம்ம பொருட்டோலாம் அந்த பேருந்து யூஸ் பண்ண முடியாது ஆனால் அது மட்டும் அந்த போய் பொருட்டோட இன்னொரு நேச்சர் வந்து பேர் நம்ம லைட்னிங் ஸோ லைட்னிங் வந்து பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நேச்சர் கூட சொல்லலாம் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தம் லைட்னிங் வந்து பயன் ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு ஹெரிட்டே ஹெரிட்டேஜ் மாதிரி தான் வந்திருக்கும் இல்லை பேர் அவர் கெக்கை கீண்காய் மாதிரி தான் அந்த பையன் வரும் பட் நம்ம பொருட்டோவில் ஆல்ரெடி பர்பிள் லைட்னிங் வரைக்கும் அந்த பையன் போக முடியுது ஈவன் நம்ம கக்காஷிக்கு அந்த நம்ம பர்பிள் லைட்னிங் அவைக்கன் பண்ணுறதுக்கு இல்லை அந்தப்பா அந்த அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி போகிறதுக்குன்னு பேர் அவருக்கு கிட்டும் போய் வந்து அவரோட ஒரு நம்ம உக்காக அவருக்கு வந்து போய் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்குமா ஸோ அந்த கணக்கில் வச்சுக்கோங்களேன் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இல்லை அந்த ஒரு கணக்கு வயசில் தான் பேரால் இந்த பர்பிள் லைட்னிங் அந்த போய் அவைக்கன் புரிஞ்சு முடிஞ்சிச்சு ஐ மீன் நம்ம நரட்டோ லாஸ்ட் மூவில பேன் காமிச்சிருப்பாங்க நம்ம பர்பிள் லைட்னிங் பற்றி ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சா இப்போ நம்ம பொருட்டு வந்து போய் ஈஸியாக ஈஸியாகவேக்கன் பண்ணியிருப்பார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தேன் நம்ம ரசிங்கான இந்த ஈஸியாக புரிஞ்சுட்டு நம்ம பொருட்டு வந்துப்பேன் வந்து ஐ திங்க் டென் டேஸில் கற்றுப்போம் ஐ எம் நாட் ஷோர் அபவுட் த டேஸ் பிகாஸ் எனக்கு அது ஃபுல்லாக மறந்துட்டு பட் இட்ஸ் மோஸ்ட்லி லைக் ஒரு வீக்லேருந்து ஒரு டென் டேஸ்க்குள்ளே அந்த பேர் நம்ம ரசங்கான ஒரு டெக்னிக் வந்து போய் கற்றுப்பார் எஸ் அவர் வந்து பேர் சயின்டிஃபிக்காக அந்த பேர் நம்ம சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க பட் நீங்கள் வந்து பயன் நம்ம ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த பேர் நம்ம சயின்ஸை யூஸ் பண்ணாலுமே நம்ம பொருட் வந்து போய் கற்றுக்க முடிஞ்சிருக்கோம் நம்ம வேனிஷிங் ரசங்கான்கிற ஒரு புது விஷயத்துமே அந்த பேர் அந்த உடனே கண்டுபிடிச்சாரு ஸோ இதனால தான் அந்த பேர் நம்ம பொருடோ ஜீனியஸ்னு சொல்கிறேன் ஆனால் நம்ம நெக்ஸ்ட் மினட்னு கூட சொல்லலாம் ஆண்ட் நெக்ஸ்ட் மினட்னு சொல்கிறதுக்கு அந்த பேர் அந்த இன்னொரு ரீசன் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ரஜினம் நம்ம பொருட்டோல யூஸ் பண்ண முடியுது ஸோ நம்ம நரட்டோட வந்து அந்த எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்னே ஒன்று விஷயம் நான் வந்து நருட்டோ மேலே ரொம்ப ஒரு எப்படி சொல்ல ஐ மீன் இந்த ரெண்டு விஷயத்தை கற்றுக்காமல் போயிட்டே தலைவா அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ளைங் ரஜினோம் அண்ட் நம்ம ஐ மீன் நம்ம சீலிங் ஜுட்ஸ் ஆஃப் நம்ம உசுமாக்கீஸோ ஸோ நம்ம சீலிங் ஜுட்ஸு நம்ம நட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட தெரியாது பட் நம்ம ஒரு டோக்கு பற்றி தெரியாது பட் ஃபியூச்சர்க்கு அதுக்கு சான்ஸ் இருக்குது பட் நம்ம ஃப்ளையிங் ரெஜின் வந்துப்பேன் நம்ம நடு டோக்கு தேவையாக இருக்கா அப்படி போடன்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா கேட்டேன் அவர் பவர் வந்துப்பேன் அந்த ஆடி வந்து அவர் டெலிபோட்டேஷனே தேவையில்லை பிகாஸ் அவர் ரா ஸ்பீடே வந்துப்பேன் நம்ம ஈக்குவல் டு மினட்னு சொல்ல மாட்டேன் பட் ஒரு கம்பேர் டு மினட் வந்து ஒரு செகண்ட் பிளேஸில் வந்திருப்பார் எனக்கு கேட்டேன் அவர் ரா ஸ்பீட் அளவுக்கு பிகாஸ் ஆஃப் நைன் டெல்ஸ் சக்கரா அண்ட் சம் சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்ட்ஸ் சக்கரா கூட பட் நம்ம பொருட்டோட நேச்சர் மாதிரி அந்த பேர் அவருக்கு ராப் பவர் இருக்காது நம்ம குராமா அந்த ஒரு அன்லிமிட்டட் சக்கரா சோர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெட்டரே இருக்குது நம்ம ஜோகன்ட்டு இருக்கு பட் அதை வந்து பேர் இன்னும் அவர் பவர்ஸ் வந்து வைக்கன் பண்ணல ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பையன் நம்ம வந்து வந்துப்பேன் ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு பவர் சோர்ஸ் இல்லாமல் நம்ம ஃப்ளைங் ரஜின் வந்து பையன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் எஸ் ஃப்ளைங் ரெஜிங்கு வந்து போய் வந்து ஒரு மிகப்பெரிய ஜுட்ஸுன்னு சொல்ல முடியாது பிகாஸ் அது வந்து நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க பட் அது என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா மினட்டோ அளவுக்கு அந்த பையன் யாராலும் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியல ஸோ நம்ம மினட்டோடய ஹவுஸ் கார்ட்ஸ் நம்ம த்ரீ ஜோன் கூட வந்து பேர் வந்து கற்றுப்பாங்க பட் அந்த ஒரு சிங்கிள் ஜுட்ஸு ஒரு சிங்கிள் ஸ்வாப் ஐ மீன் வந்து ஒரு சிங்கிள் டெலிபோர்ட்டேஷனுக்கு மூணு ஜோனின் தேவைப்படும் பட் நம்ம மின்ட்டை வந்து பையன் இங்கே பார்க்கும்போது அவரால் இந்த பேர் மல்டிபிள் இடத்துல வந்து பையன் டக்கு டக்குன்னு மாறிட்டுருப்பாரு ஆடின்னு ஸ்பீடாகவும் மாறுவார் ஸோ இது வந்து ஒரு மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஜுட்ஸ் தான் அந்த எஃபிஷியன்ட் ஜுட்ஸ் வந்து போய் யார் பக்காவாக பண்ணுறாங்களோ அதே தான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷேடோ க்ளவுன்ஸ் வந்து பையன் நம்ம கக்காட்சியெல்லாம் பேர்ந்து ஓரளவுக்கு கிரியேட் பண்ண முடியும் பட் நம்ம நர்டோலாம் பேர்ந்து பே நிறைய கிரியேட் பண்ண முடியும் லைக் ஒரு டிட்ரீ டென் தௌசண்ட் கூட கிரியேட் பண்ண முடியும் நம்ம நர்டோவில் சாஸ்கியே வந்து பேர் சொல்லியிருப்பார் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பையன் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஜுட்ஸும் இருக்குது அந்த வந்து எந்தளுக்கு எஃபிஷியாக யூஸ் பண்ணுறாங்கட்டு ஆனால் நம்ம மினிட் வந்து நம்ம இந்த ஒரு ஹோல் லைக் இந்த ஒரு லைக் கைண்ட் ஆஃப் திஸ் இந்த ஒரு ஃப்ளைங் ரெஜின் வந்து அந்த பக்காவாக யூஸ் பண்ணி நம்ம மினிடோ அண்ட் அதுக்கப்புறம் பொருட்டோ யூஸ் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் நம்ம பொருட்டுக்கு வந்து நம்ம ரா ஸ்பீடு வந்து போய் ரொம்ப ரொம்ப கம்மி தான் எஸ் நம்ம ராஸ் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது நம்ம குறாமாயில்னால வந்து அவருக்கு ரா ஸ்பீடு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் டெலிபோட்டேஷன் வந்துப்பேன் அந்த ஒரு பக்கவான ஒரு ஜூட்ஸு ஏன் ப்ரோ டெலிபோட்டேஷன் ஒரு பக்காவான ஜூட்ஸுன்னு சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா ஓட் சுட்ஸ் வந்து வந்துப்பேன் அது ஒரு விஷயம் பிடிக்காதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க டார்கெட்ஸ் வந்து அந்த அவங்கள்ட்ட ரன் ஆகி போகிறது எஸ் இந்த டார்கெட்ஸ் வந்து அந்த ஓடி ஓடி போகிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ இதனால நம்ம சாஸ்கியோட ஸ்வாப் பவர் கூட வந்துப்பேன் அந்த அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க போகிறது இஷ் கீக்காக இருக்கட்டும் மொமோ இருக்கட்டும் எல்லாருக்குமே அதுபேன் நம்ம சாஸ்கியோட இந்த ஸ்வாப் பவர் வந்துப்பேன் பிடிக்காது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அமத்ராஸ்க்கு கூட அந்த பையன் அவங்களுக்கு மிக அஃபெக்ட் ஆகாது பட் இந்த சா ஸ்வன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து போய் ஃபைட் பண்ணும்போது அந்த பேர் நம்ம ஓட் ஸோ அந்த வந்து பேர் அந்த எல்லா விஷயத்துமே அந்த பையன் அந்த மைண்டில் எடுக்க மாட்டாங்க ஸோ அவங்க அந்த வந்து சிம்பிளாக ஒரு இப்போ நார்மலான ஒரு ஃபைட் போயிட்டுருக்குன்னா இவன் தான் வில்லனா இல்லை இவன் தான் டிஃபீட் பண்ணால் அதை அவன மச்சுன்னு கொஞ்சம் ஃபுல்லாக ஃபோகஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு அந்த பேரம் டவுட் இருக்கும் ஓகே ப்ரோ இப்படி சொல்கிறீங்களே ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பினட்டோவாக ஆகிடுவார் நம்ம பொருட்டோ நம்ம அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறுவாரான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சொல்லணும்னா நம்ம நருட்டோ நம்ம மினட்டோ இவங்க வந்து பேர் அந்த எந்தளவுக்கு வந்துப்பேன் அவங்க ஏஜில் ஐ மீன் அவங்க ஏஜில் வந்து பிறந்த எந்தளவுக்கு வந்து பந்து லோரி அச்சீவ்மெண்ட்ஸ் எடுத்தாங்களோ அதோட நம்ம பொருட்டோ வந்து பேர் வந்து பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காது தான் நான் சொல்லுவேன் பிகாஸ் போர்ட்டோ வந்து போகிறேன் ஆல்ரெடி வந்து அந்த அவட்ட இவ்வளோ ஜுட்ஸு வந்து போய் பேர் வந்து பாலா டைப் வச்சுருக்காரு நம்ம ரசன் உசுமைக்கோ இருக்குது நம்ம மினட்டோட நம்ம ஃப்ளைங் ரஜின் இருக்குது நம்ம ஜோகன் இருக்குது ஆல்ரெடி அந்தப்போ ஒரு பாண்ட் பவர்ஃபுல் கேரக்டர் ஏன்னா உசுமாக்கியோட பிளட் இருக்குது உசுமாக்கி அதிகம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு விஷுவல் பவர்டு உசுமாக்கிட்டு போய் வந்து லிட்ரலி லைக் ஒரு சீட்டிங் மாதிரி தான் கூட சொல்லலாம் அந்தளவுக்கு அந்தப்பேன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேட்டராக மாதிரி இருக்காரு ஸோ இந்த மாதிரி இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பொருட்டோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் வந்துப்பேன் இருக்குது அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்தப்பேன் நம்ம பொருட்டோவோட அந்த ஹோல் கான்செப்டுமே நம்ம நருட்டோன் பயர்ந்து எந்தளவுக்கு நர்ஃப் பண்ணி நம்ம பொருட்டோ வந்து பிறந்த பக்காவாக காட்டுறாங்கன்ட்டு நம்ம மின்ட்டோ ஒன் பயந்து கண்டிப்பாக திருப்பி கொண்டு வர மாட்டாங்க சீரியஸில் பிகாஸ் நம்ம மின்னட்டோரையும் திருப்பி கொண்டு வந்து தான் திருப்பி நம்ம தலைவனுக்கு அந்த பயந்து அதிகமான ஃபேன் பேஸ் நம்ம பொருட்டோலையும் வந்துடுவாங்க அப்புறம் இருக்கும்போது மின்னட்டோ ஒன் கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் திருப்பி கொண்டு வர மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஐ திங்க் மோஸ்ட்லி நம்ம இந்த ஹோல் லாட் ஆஃப் திங்ஸில் பார்க்கும்போது நம்ம பொருட்டோ தான் நம்ம நெக்ஸ்ட் மாதிரி அந்த பயந்து ஆலியோ ஒரு ஜீனியஸ் அந்த ஆலியோ அந்த பயந்து அவட்ட எல்லா பவர்ஸுமே இருக்குது ஃப்ளைங் எஜினு கற்றுக்கிட்டாரு அண்ட் நம்ம சி ஸ்டேஜ் மோடு கற்றுக்கிட்டாரு தோட் சேஜ் மோட் கற்றுக்கிட்டானா அப்போ வந்து அவர் பக்கமான ஒரு ஃபுல் ஃப்ளெஜு வாரியராக மாறுவான்னு நினைக்கிறேன் எனக்கு இப்போதைக்கி நம்ம பொர்டோன் போய் ஆல்ரெடி ஒரு ஓட்ஸஸ் கீசன் போய் மிகப்பெரிய ஒரு ஹெடேக் தான் ஸோ நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டின்னா ஓட்ஸஸ் கீசன் பேர் அந்த மிக மிகப்பெரிய ஒரு ஹெடேக் நம்ம பொர்டோ என்ன கேட்டிங்கன்னா வந்து அவற்றுக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது அந்த ஏகப்பட்ட பவர்ஸை பார்க்கும்போது அந்த பேர் நம்ம ஓட்ஸஸ் கீசன் பேர் அது கண்டிப்பாக ஜெனஸ் ஆக மாட்டாங்க பட் ஒரு டஃப் ஒரு ஹியூமன் பீயிங் தான் நம்ம பொர்டோன் பேர் நம்ம இந்த டிஃபீட் பண்ணுறதுக்கு அண்ட் ஐ திங்க் நம்ம ஓட்ஸ் ஸ்கீஸ்க்கு வந்து போய் நம்ம டிஃபீட் பண்ணுற கஷ்டமாக இருக்கிறனால மேபி நம்ம மீனிட்ட லெவலுக்கு வந்து பேர் நம்ம பொருட்டோவில் நம்ம ஃப்ளைங் ரெஜின் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரில பட் இப்போதைக்கு வந்து அவராக ஃப்ளைங் ரெஜின் நல்லாவே நல்லாவே யூஸ் பண்ணுறாரு ஸோ ஐ திங்க் நம்ம ஃப்ளைங் ரெஜின் வந்து பேர் வந்து நம்ம பொருட்டோ மாஸ்டர் பண்ணோன்னா நம்ம ஃபியூச்சர் ஓட்ஸஸ்க்கு ஃபைட்டில் அவர் ஷிபாயை ஃபைட் பண்ணாலும் சரி இல்லை அந்த பேர் நம்ம காட் ஆஃப் ஓட்சஸ் ஃபைட் பண்ணாலும் சரி கண்டிப்பாக நம்ம மினட்டோட ஃப்ளைங் ரஜின் அந்த பேருந்து ஒரு சம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் மினட்டோட ஃப்ளைங் ரெஜின் அந்த பேருந்து ஒரு ரெனிகான் பவராக இருக்கும் ரெனிகானோட அந்த ஐஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த பேருந்து ட்ரான்ஸ் டெலிபோட் ஆகிறது ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு செஞ்சு அந்த பேர் அந்த அந்த பவர் அந்த பயன் செம்மையான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங் நம்ம ஓட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஸோ அதனால் நம்ம நறுட்டு அந்த பயன் அதை கற்றுக்கிட்டாருன்னா கண்டிப்பாக அந்த பேன் பவர்ஃபுல்லாக இருந்திருப்பார் அண்ட் இன்னும் அந்த பேர் வந்து பக்காவாக அந்த பயன் மாறி இருப்பார் கூட சொல்லலாம் அண்ட் சீலிங் ஜூட்ஸுமே அந்த பையன் கற்றுக்காமல் போனாங்க ஸோ அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ முடிஞ்ச அந்த பையன் பாருங்கள் அந்த கண்டிப்பாக அந்த வீடியோ அந்த பேர் பிடிக்க நினைக்கிறேன் பிடிச்சு நான் கேட்கும் எனக்கு மார்க்காம் ப்ரீஃபிங் அது ஆள் போட்டுங்க நீங்கள் வந்து பார்த்தா நம்ம பொருட்கோ இது வரைக்கும் கற்றுக்கிட்ட ஜிட்டு ஐ மீன் இது வரைக்கும் அவருக்கு இருக்கிற பவர்லேயே வந்து இந்த எது ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லான பவராக இருக்கும் நீங்கள் எனக்கு சொல்லி மார்க்காம் கீழே கம்யூனேட் பண்ணுங்கள் அந்த ஆஃப் ஸோ குட் ஃப்ரெண்ட்ஸ்